என்ன சமையலோ, என்ன சமையலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான மோர் குழம்பு நான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையானது என்னென்னா, வெள்ளை பூசணிக்காய் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், வரமிளகு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, அப்புறம் பூண்டு வந்து 4 பல், இஞ்சி துருவல், பச்சை மிளகாய், வறுத்து அரைக்கிறதுக்கு தேங்காய், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, ஜீரகம், இதெல்லாம் நம்ம ஒன்றா அரைக்க போகிறோம். ஓகே. தென் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் 2 கப்பு தயிர் நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க மோர் குழம்பு பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். தேங்கெண்ணெயில் தான் மோர் குழம்பு தாளிக்க போகிறேன். ஏன்னா மோர் குழம்பு தேங்கெண்ணெயில் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு, நான் கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி வர ஸ்டேஜில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட போகிறேன். அதுவும் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. ஓவராக கருக வேண்டாம், லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை ஆன போதும். இப்போ பச்சை மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன், வரமிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வர ஸ்டேஜில் நான் வெள்ளை பூசணிக்காவை அது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும் மோர் குழம்புக்கு. ஸோ நான் இது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிட்டு மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். நல்லா அரைச்சி அதோட சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நான் இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காய் கலவையில் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதித்து அந்த காய் வந்து நல்லா வேகணும். இப்போது நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தயிர் இருக்கு இல்லையா, அதாவது மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அந்த தயிரை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன் நான். பெருங்காயம் நல்லா ஸ்மெல் கொடுக்கும். மிக்சியில் அரைச்சி வச்ச தயிரை ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதோட ஸ்மெல் பாருங்கள், தூக்குது, சூப்பராக இருக்குது. இதோடது எல்லாமே மருந்து கலவை, இதெல்லாம் ஹெல்த்தியான ஒரு கலவை. ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வர இந்த மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஓவராக கொதிக்க விடாதீங்க, ஏன்னா இது தயிர் மாதிரி தறி தறியாக ஆயிரும் இந்த குழம்பு. ஸோ ஒரு கொதி வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம இறக்கிக்கலாம்.